ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது ஃபேமிலியோடு என்னோடய காட்டுக்கு வந்திருக்கோம். இந்த கொல்லிமலையில் இங்கே நிறைய தொட்டாச்சினிங்க செடியெலாம் இருக்குது. இதுதான் எங்கள் காடு, இதுதான் எங்கள் காடு. நாங்கள் அப்படியே கொல்லிமலைக்கு ஒரு லீவில் வந்துட்டு, பொங்கல் லீவில் வந்துட்டு அப்படியே காடை சுற்றி பார்க்க வந்தோம். அப்படியே இங்கேயே மதியானம் லஞ்சையும் முடிச்சுட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு தூங்குவோம். நிறுத்த அப்புறம் அங்கே போய் குடிச்சிக்கலாம், தான் குடிச்சிக்கணும். இது மரவள்ளி கிழங்கு காடு. இன்னும் பின்னாடி போனால் பழமரம் அதெல்லாம் நிறைய இருக்குது, அதையும் அப்படியே வீடியோவில் காட்டிடுறேன். இதுதான் எங்கள் ஃபேமிலி. இது பலாமரம். இதெல்லாம் அங்கே பலாமரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் காய்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என் பாப்பா, அப்புறம் இது என் ஆயா, அப்புறம் இது எங்கள் அம்மா. இங்கே பக்கத்துலேயே சில பலா காய்கள்லாம் இருக்குது. இங்கே பக்கத்துலேயும் ரெண்டு மூணு நாலஞ்சு மரம், நாலஞ்சு அதுக்கும் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அதே மாதிரி தான், குச்சிக்கிழங்கு செடி, இந்த மரவள்ளி கிழங்கு செடி. இது ஃபுல்லாக எங்கள் காடு தான் சுற்றி இருக்க பகுதியெல்லாம். இப்போ குச்சிக்கிழங்கு செடி நாங்கள் எவ்வளவோ செலவு பண்ணி நட்டோம், அதுக்கான வருமானம் என்னன்னு தெரில. எங்கள் என் பாட்டி தான் நட்டாங்க. இங்கேயும் தொட்டாச்சினிங்க செடியெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் நிறைய இருக்குது. தொட்டாச்சினிங்க செடி இங்கே நிறைய இருக்குமா. அப்புறம் ஃபுல்லாக பராமரம், அப்புறம் இப்போது இது மரவள்ளி கிழங்கு செடி. நான் பிறந்து 14 வருஷம் ஆகுது, இருந்தாலும் இன்னும் இந்த காட்டுக்கு வரவில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஊருக்கு. கொல்லிமலைக்கு நிறைய டைம் வந்திருக்கோம், ஆனால் ஃபஸ்ட் டைம் காட்டுக்கு இப்போ தான் வரேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சுற்றி பார்க்குறேன். அப்புறம் மதியானம் லஞ்சே இங்கே ஏதாவது ஒரு பலாமரத்துக்கு அடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அப்புறம் வேலை இருந்தால் அதுதான் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கீழே போனால் ஆறு வந்துடும், அதையும் காட்டுறேன். அந்த சைடு இந்த மரங்கள்லாம் இப்போ 10 வருஷம் 20 வருஷம் பழம் பழசானதாக இருக்கும். அங்கே பின்னாடி இருக்கிறதெல்லாம் தேக்கு மரம், எல்லாமே தேக்கு மரம் அந்த மாதிரி. அப்புறம் சவுக்கு மரம் அந்த மாதிரி மரம் தான். அங்கே இருக்கிற வயல் அதெல்லாம் விற்றாச்சு. இந்த சைடு கொஞ்சம் வயல் இருக்குது, அது இன்னும் விற்கலை. எங்கள் காடு மொத்தம் ரொம்ப கம்மி, ஓரளவுக்கு கம்மி இதாக தான் இருக்கும். 10 ஏக்கரே வேணுமா சொன்னாங்க, கம்மின்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் கொல்லிமலைக்கு எப்பயாவது ஒரு டைம் லீவில் தான் வருவோம், ஏன்னா நாங்கள் காலப்பணிக்குன்னு சுட்டியாக இருக்கோம். நாங்கள் அங்கே படிக்கிறதுக்காக அங்கேயே இருந்துட்டோம், ஆனால் சொந்த ஊர் கொல்லிமலை தான். இங்கே லீவ் டைம்ஸில் தான் வரும், ஹாலிடேல பொங்கல் தீபாவளி அப்புறம் ஆனுவல் மே டைம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு பக்கத்தில் ஆறு இருக்குன்னு நான் நம்ம, ஆனால் எங்களுக்கும் தெரியல, அதையும் போய் பார்க்கணும். வயல், அப்புறம் இந்த தென்னை மரம், சவுக்க மரம், இந்த சைடெல்லாம் வாழைத்தோப்பு, அந்த சைடு பின்னாடி எங்கள் அந்த சைடு வாழைத்தோப்பு. இந்த சைடெல்லாம் வந்து சவுக்கு மரம் அந்த மாதிரி. இங்கே மாமரம் பெருசாக ஒன்று இருக்குது, இது ரொம்ப பழைய மரமாக எங்கள் அம்மா சொன்னாங்க, ரொம்ப பழைய மரம். ஹலோ, இதுதான் வாழைத்தோப்பு. இந்த சைடு புளிச்சக்கீரை பூவெல்லாம் இருக்கும், கீழே தொட்டாச்சி நீங்கள் செடி நிறையவே இருக்கு. இது ரொம்ப பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தொட்டாச்சு நீங்கள் செடி, எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த செடியெலாம். அதுவும் இங்கேயும் நிறைய தொட்டாச்சு நீங்கள் செடியெல்லாம் மண்ணுலேயே நிறைய இருக்கு, அழகாக இருக்குல்ல.
இந்த சைடெல்லாம் புளிச்ச கீரை இருக்கு. இங்க எல்லாம் வளத்துப்பு, இங்க அடியில எல்லாம் மஞ்சள் போல இருக்கு. எல்லாம் புளிச்சிக்கிறேன். வேற என்னமா இருக்கு? இது வெண்டைக்காய் செடி, நாட்டு வெண்டைக்காய் போல இருக்கு. இல்லை நாட்டு வெண்டைக்காய் போல இருக்கு. இந்த கலரே நல்லா தெரியுது, கலர்லயே. வெண்டைக்காய் செடி நடுவில் நடுவில் இருக்கு. இந்த மாமரத்துக்கு அடியில் நல்லா நிழலா இருக்கு. இந்த சைடு வந்தாலே மரம் நிழல் தான் நல்லா இருக்கும். ஆறு நான் காட்டணும்னு சொன்னேன்ல, அந்த ஆறு தான், இதுதான் அந்த ஆறு. ரொம்ப சின்னது, பழசும் கூட. இந்த சைடு பலா மரத்துல இருந்து இந்த ஆறு தான் நடுவுல அத்துன்னுவாங்க. அத்துன்னா இந்த இந்த காட்டு பக்கத்து காட்டையும் இந்த காட்டையும் பிரிக்கிற லைன் இதுதான். அவ்வளோதான், வேற எதுவும் காட்டுல ஸ்பெஷலா தான் இருக்கு, அவ்வளோதான். இங்கே இதுதான் காடு. அப்புறம் மாடு அதெல்லாம் பக்கத்து காட்டு போனது. இந்த சைடு மாடெல்லாம் இருக்குது.